சோழநாடு, முத்துட்ட முத்துடைத்தது பாண்டிய நாடு, வேளாண்மைத்தது சேரநாடு, சான்றோடைத்தது தொண்டை நாடு என்று கூறுவார்கள். தொண்டை நாட்டோடு இல்லாமல் பொய்யே உடைக்க மாட்டார்கள். பையும் பெரியும் பொய் உடைத்தால் தொண்டை நாட்டினர். பையனே கிடைத்தாலும் பொய்யை போக மாட்டார்கள். ஆனால் தற்காலம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றார்? ஒரு வாக்குக்கே காசு வாங்கி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய நிலைமைகள், ஒரு வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு அளிக்கின்றோம். நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் சொல்கிறார்கள், தமிழகத்திலே 100க்கு 80 பேர் காசு வாங்கி கொண்டு வாக்களிக்கின்றார்கள் என்று. ஆனால் இப்படி பழைய பெருமையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்திலே, குறிப்பாக இந்த தொண்டை மண்டலம், முதலிலே இந்த விவசாயம் தொண்டை மண்டலத்திலே எந்த ஜீவன் அதிகம் ஓடியதில்லை. பாலாறு தான் போடுகின்றது. பாலாறை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். பாலாறு பாழாறாகிவிட்டது. ஆனால் இந்த தொண்டை மண்டலத்தை பார்த்த விவசாயம் பார்த்தீங்கன்னா, நான் நம்முடைய மொழியிலே நான் பேசுகிறேன், இந்த தொண்டை மண்டல விவசாயம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தினுடைய விவசாயங்கள் ரொம்ப நல்லா நடந்தது. குறிப்பாக நம்முடைய தொண்டை மண்டலத்தில், இப்போ தொண்டை மண்டலம்ன்றது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு சேர்ந்துள்ளது. அன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தூர், வேலூர் மாவட்டம், வடாக்காடு மாவட்டம், இன்றைக்கு வடாக்காடு மாவட்டம் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இது அத்தனை சேர்ந்ததான் தொண்டை மண்டலம். இந்த தொண்டை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல வெள்ளக்காரன் நம்ம ஆளுநர் கிழக்கிந்திய கம்பெனியாக இங்கே வந்தது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர சொல்லும் டெல்லி தலைமையகம் இல்லாமல் கல்கத்தா தான் தலைமையகம். அன்னைக்கு பார்க்குறப்போ கல்கத்தா தலைமையகம். அங்கே பார்த்தீங்கன்னா சிறந்த புத்தாவுக்கும் இவனுக்கும் போர் நடக்குது. பேக் ஆஃப் பேலசி என்று சொல்வார்கள், போர் நடக்கிறது. அப்பொழுது நீர் ஜாப்படை இங்கே எட்டை பண்ணி எப்படியோ அங்கே நீர் ஜாப்படை இருக்கலாம் கையில் கொண்டுட்டு அங்கே 24 வகை குறைக்கும் மக்கானங்களை வாங்கிட்டாங்க. இங்கே நேராக அதோடு இல்லாமல் தமிழகத்துக்கு வராங்க. தென்னிந்தியாவில் வரணும் பார்த்தீங்கன்னா முதல் முதல் எப்படி சேரம் பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டை மண்டலத்தில் விளக்காரம் பிடிச்சாங்க. 1760 பார்த்தீங்கன்னா ஜாகீர், இந்த காத்தா நவாப்புக்கு வந்து ஜாகீராக வாங்கினது, முதல் முதல்ல வாங்கினது இந்த நம்முடைய தொண்டை மண்டலத்தினுடைய உள்பகுதி. அப்போவும் தஞ்சாவூரில் கிடையாது, கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் கிடையாது, அந்த நம்முடைய மதுரையில் கிடையாது. இங்கே வரப்ப பார்க்குறாங்க. இங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வேளாண்மை வேளாண்மை நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஜீவசத்தியும் இல்லாமல் நெல்ல தான் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ரிப்போர்ட் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அறிக்கை வைக்கிறோம் பாருங்க, இப்போ பார்லிமெண்ட் அறிக்கை சட்டமன்ற அறிக்கை வைக்கிறப்படி ரிப்போர்ட் வச்சுட்டே இருப்பாங்க. 5th கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக நெல் விளையிற பகுதி பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டல பகுதி தான். அப்போ இதை முழுமையாக ஆராய வர்றதுக்காக அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புறாங்க. முதல்ல ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, அலெக்சாண்டர் வால்கர்னு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. அவன் வந்து இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தான். சுற்றி பார்த்துட்டு அவன் ஒரு அக்ரோனமிஸ் சுற்றி பார்த்துட்டு, நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நாமளாக அவங்க எடுத்து கஷ்ட வேண்டிய அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறது போய் அவங்க பெரிய அறிக்கை வைக்கிறான். அந்த அறிக்கை அவங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போது அறிக்கை சாதகமாக இல்லை, ஆசைப்படையெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. கேட்டால் மொழிபெயர்த்துக்கிட்டோம் அப்படின்வாங்க. இந்த சொல்லவும் மொழிபெயர்த்துக்கிட்டோம், ஆங்கிலத்தில் இருந்து தமிழை மொழிபெயர்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதில் சட்டமன்றத்துடைய பெஞ்சை தட்டுவாங்க, அங்கே பார்லிமெண்ட்லேயும் பெஞ்சை தட்டுவாங்க. ஆனால் ரெண்டாவது ஒரு கமிஷனை அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்தா அவன் தாமஸ் பெர்னார்டு என்று வரலாம். தாமஸ் பெர்னார்டு வந்து 1760 இந்தியாவுக்கு வரான். வந்து பார்க்குறப்ப நேராக என்ன, அவன் ஃபுல்லாக போகல, இந்தியா ஃபுல்லாக வந்து பார்க்கல. குறிப்பாக அந்த தொண்டை மண்டலத்தில் எடுத்துக்கிறப்போ, அப்போ தொண்டை மண்டலம் 2200 கிராமங்கள், எவ்வளோ 2200 கிராமங்கள். இந்த 2200 கிராமங்களில் 1767 இருந்து 1774 வரைக்கும் அடையாளப்படுத்திக்காரன் பார்க்கலாம். இந்த 2200
ஒரு அரசியல் தந்திரமான வேலைகள் அந்த காலத்தில் இந்த விவசாயத்தை நடத்தும்.
குறிப்பா இந்த நிலவரங்க எவ்வளவு தெரியும், உங்களுக்கு நிலவரங்க எவ்வளவு தெரியல, இப்பவே தெரியும். டாக்டர் ரிச்சாரி அவர்கள் 2 லட்சம் நெல்வரங்கள் இருந்து வேத காலத்தில் இருந்த முடியுங்க, 2 லட்சம் நெல்வரங்கள் இருந்து இந்த நெல் 2 லட்சம் நெல்வரங்களை வந்து வேளாண்மை பணிகள் இருக்கிறாங்க, எதுவும் கண்டுபிடிச்சதில்லை. 1990 முதல் பிளான் ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் சில பிளான் ரீடிங் வேர்ல்ட் வைஸில் இன்னும் சில பிளான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணது 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1990 GEP 24 வந்தது. GEP 24 ஒரு மாற்றம் பண்ணது, கிச்சடி சம்பாத் செய்யறது மேம்படுத்தப்பட்ட கிச்சடி சம்பாத் செய்யறது. ஆனால் இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது மூணாவது. இந்த 2 லட்சம் வெரைட்டியில் அதிகமாக வரை இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டலம் மத்திய அரசு. இப்போ மத்திய பிரதேசத்துக்கு போல சத்தீஸ்கர் போகும், சத்தீஸ்கரில் ஒரு நிறைய ரயங்கள் இருக்கும். அப்புறம் ஜெய்ப்பூர் பேர், ஒரிசாவில் ஜெய்ப்பூரி டிராக்டர் பேர், அங்கே அதிகமாக டைவர்சிட்டி பல ரயங்கள் இருக்கும். கிஜலி சம்பா, சேரக சம்பா, செங்கல்பட்டு சிறுமணி, பொருளாதார இதெல்லாம் நிறைய ரயங்களை பார்க்கலாம். தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த ரயங்களை பார்க்க முடியாது, ஒரே ஒரு ரகம் அந்த காலத்தில் ஒரு 2-3 ரகம் தான் இருக்கும், அதுதான் பயிரிடுவாங்க. இந்த தொண்டை மண்டலத்தை பார்த்தீங்கன்னா பல வயல்கள் இருந்துகிட்டே இருந்தது. பசுமை புரட்சிக்கு அப்புறம் அது என்ன நடந்தோம் உங்களுக்குலாம் நடந்தது, ஏன்னா அதுக்கிட்ட அதிகமாக போக விரும்புவாங்க. பசுமை புரட்சியில் என்னென்ன நடந்தது, நம்மளுடைய தொண்டை மண்டல பகுதியில் விளைச்சல் எவ்வளோ இருக்கும் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? இப்போ பசுமை புரட்சியில் அதிகமாக என்ன எடுத்தாங்க, நீங்கள் பெண்ணை எடுக்கிறோம், நம்ம இங்கே யாராவது விவசாயி பெண்ணுக்கு எடுக்கிறோம், பெண்ணை எடுக்கிறோம். Yeah.
பூச்சிக்கொல்லி பார்த்துக்கலாம் இருக்கு அப்படிங்கிறது நாம் எழுதுறோம். இந்த பாரம்பரிய ஆயுதத்தில் பார்த்தோம்னா நீர் தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும். பாரம்பரிய ஆயுதத்துக்கு நீர் அதிகமாக தேவைப்படாது. பல நகைகள் பல சூழ்நிலைக்கு ஏற்றாலும் நம்ம உரையிடலாம். ரொம்ப அருமையான நகைகள் நம்ம உதவியிருக்கு மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். நம்ம ஆழ்வரைய ஆயுதெல்லாம் பெரிய பணிகள் எல்லாம் தொழில்நுட்பத்துக்கு சென்று விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை கூட பார்த்தீங்கன்னா மழை எவ்வளோ பெய்யுதுங்க? ஒரு
தினமும் கற்றுக்கிட்ட விவசாயத்தை பற்றி எல்லாரும் வெளியே வந்திருக்கணும் பெரிய பொருளாதாரத்துக்குள்ள சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயமா, நீங்க வெளியே வந்துருங்க விவசாயத்தை பற்றி. அமெரிக்காவில் 2% விவசாயம் பண்ணலாம், அவெல்லாம் வாழலாம். நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற முடியாது, வளரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூத்த பொறியியல் நிபுணர் சொல்றாரு. நீங்க பார்த்து நேரம் படிச்சிருக்கீங்க, தினமலர் படிச்சிருக்கீங்க. ஆமாம், வாய்ப்பு தருவதற்கு நன்றி கூறி நான் செய்து கொண்டேன்.